Hello children, good morning to all. Today's subject is English, lesson 4, grammar part. Okay? இன்றைக்கி நம்ம கிராமரில் ப்ரனவுன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ரனவுன்ஸ் ப்ரனவுன்ஸ்னால் என்னம்மா? ப்ரனவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் டேக் தி பிளேஸ் ஆஃப் நவுன்ஸ். ஆக்சுவலாக நவுன்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற வேர்ட் தான் ப்ரனவுன்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நவுன் வந்து டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஃபஸ்ட்டு தான் நவுன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வரும்போது நம்ம ப்ரனவுனாக தான் யூஸ் பண்ணுவோம். அதை அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணுற வேர்ட் தான் ப்ரனவுன். ஓகேங்களா? வி யூஸ் அ ப்ரனவுன் இன் பிளேஸ் ஆஃப் எ நவுன் ஸோ தட் வி டு நாட் ஹாவ் டு ரிப்பீட் த நவுன்ஸ். நவுன்ஸாக நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நவுன் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற மறுபடியும் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம அதை ப்ரனவுனாக யூஸ் பண்ணுவோம். அதை ஓகேங்களா? இப்போ நான் சம்ஸ் பார்க்கும் சாரி எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். ஹூம் ஆர் வாட் டு டூ த ப்ரனவுன்ஸ் ஸ்டாண்ட் ஃபார். ஸோ இங்கே ஏன் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ஹூம் வாட்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பர்சன்ஸ்க்கும் நம்ம ப்ரனவுனை யூஸ் பண்ணுவோம், திங்ஸுக்கும் நம்ம ப்ரனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஹீ ஹைட் த மணி இன் அ பேக் அண்ட் கெப்ட் இட் அண்டர் ஹிஸ் கோட். இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பாருங்கள், ஹீ ஹைட் த மணி இன் எ பேக். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, பேக்கில் மணியை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கான் அண்ட் கெப்ட் இட் அண்டர் ஹிஸ் கோட். அவன் எதை கெப் பண்ணுறான்? கெப்ட் இட். அப்போ அங்கே இட்டுன்னும் போது எதை மென்ஷன் பண்ணுறாங்க அவங்க? கெப்ட் இட் அண்டர் ஹிஸ் கோட். அதை வந்து அவன் கோர்ட்டுக்குள்ளே மறைச்சிக்கிட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸில் ஹீ ஹைட் த மணி இன் எ பேக். மணியை வந்து பேக்கில் மறைச்சி வச்சுக்கிட்டான். பேக்கை தான் மறுபடியும் மறைச்சி வச்சுருக்கா. ஓகேங்களா? பேக்கை வந்து கோட்டுக்கு அடியில் வந்து அவர் ஒழிச்சு வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பேக்ன்றது ஒரு ப்ரனவுன், சாரி நவுன். பேக்குன்றது ஒரு நவுன். மறுபடியும் இங்கே பேக்கே மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரே சென்டென்ஸில் பேக்குன்ற வேர்டை மறுபடியும் இங்கே மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கெப்ட் இட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே இட் அப்படின்றத பேக்கு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே இட்டுன்றது பேக்கை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. புரியுதா? ஹீ ஹைட் த மணி இன் எ பேக் அண்ட் கெப்ட் இட் அண்டர் ஹிஸ் கோட். அவன் வந்து பேக்கில் மணியை வச்சு அந்த பேக்கை ஒழிச்சு வச்சுக்கிட்டான். ஓகேங்களா? அந்த பேக் அப்படின்ட்டு நம்ம செகண்ட் டைம் இதில் சொல்லலை. அதுக்கு பதிலாக இட்டுன்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹி கெப்ட் பேக் அண்டர் ஹிஸ் கோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேக்கே மறுபடியும் சொல்லும்போது அவங்க இட்டுன்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இட்டுன்றது தான் பிராணம். புரியுதாம்மா? செகண்ட் பாருங்கள். எ குரூப் ஆஃப் மென் கேம் அவுட் ஃப்ரம் பிஹைண்ட் எ ஹில் அண்ட் தே ஃபெல் அப்பான் த மெர்ச்சன்ட். குரூப் ஆஃப் மென், ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் மென்னை பற்றி சொல்கிறாங்க. அவங்க வந்து ஹில்லுக்கு பின்னாடி இருந்து வராங்க. அண்ட் தே ஃபெல், இங்கே தேன் யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த குரூப் ஆஃப் மென்னை தான். தே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மென். இந்த குரூப் ஆஃப் மென் இருக்காங்க இல்லையா, இங்கே மென் அப்படின்றது தான் நவுன். ஓகேங்களா? ஸோ அதை மறுபடியும் மென்ஷன் பண்ணாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, தேன்ற வேர்ட் மூலயமா பண்ணுறாங்க. ஸோ இங்கே தேன்றது தான் ப்ரனவுன். ஓகே, இந்த நவுனை மறுபடியும் இங்கே ரிப்பீட் பண்ணாமல் ரிப்பீட் பண்ணுறதுக்கு தேன்ற ப்ரனவுனை யூஸ் பண்ணி செய்கிறாங்க. த சாமரிட்டன் கேவ் சம் மணி டு த இன்கீப்பர் அண்ட் லெஃப்ட் த மெர்ச்சன்ட் இன் இஸ் கேர். சாமரிட்டன் வந்து மணி யார்கிட்ட கொடுக்குறான், அந்த இன்கீப்பர்கிட்ட கொடுக்குறாங்க. கொஞ்சம் சம் மணி வந்து கொடுத்துட்டு அந்த மர்ச்சண்ட்டை வந்து பார்த்துக்க சொல்லி யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா அந்த இன்கீப்பர்கிட்ட சொல்கிறாங்க. லெஃப்ட் த மெர்ச்சன்ட் இன் இஸ் கேர். இன் இஸ்ன்னும் போது இங்கே இஸ்ன்றது யாரை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்கீப்பர். ஓகேங்களா? ஸோ சாமரிட்டன் வந்து மணி இன்கீப்பர்கிட்ட கொடுக்குறான். இன்கீப்பர்கிட்ட அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், இந்த அவரை அந்த மர்ச்சண்ட்டை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு போகிறான். ஓகேங்களா? ஸோ அங்கே ஹிஸ் வந்து எதை ஸ்டாண்ட் அதாவது ஹிஸ்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கீப்பர். ஹிஸ் வந்து இன்கீப்பர் தான் மென்ஷன் பண்ணுது. வென் த சாமரிட்டன் சா த மெர்ச்சன்ட் ஹி காட் ஆஃப் ஹிஸ் டாங்கி அண்ட் கேம் டுவர்ட்ஸ் ஹிம். இங்கே ஹிம் வந்து எதை ஸ்டாண்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. வென் த சாமரிட்டன் சா த மெர்ச்சன்ட், சாமரிட்டன் வந்து அந்த மெர்ச்சன்ட்டை பார்த்த பொழுது என்ன பண்ணுறான், அவன் அந்த டாங்கியை கூட்டிக்கிட்டு வந்து அவன் கிட்ட வரான். அந்த டாங்கியை கூட்டிக்கிட்டு அவன் அந்த மெர்ச்சன்ட் கிட்ட வரான். ஓகே, ஸோ ஹிம் வந்து எதை ஸ்டாண்ட் பண்ணுது, மெர்ச்சன்ட். ஓகேவா? சாமரிட்டன் அந்த டாங்கியை கூட்டிக்கிட்டு யார்கிட்ட வந்தான், அந்த மெர்ச்சன்ட் கிட்ட தானே வந்தான். ஸோ கேம் டுவர்ட்ஸ் ஹிம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெர்ச்சன்ட் கிட்ட போனதுனால நம்ம ஹிம்மை வந்து மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணுறோம்.
த மர்ச்சன்ட் வாஸ் சீரியஸ்லி ஊண்டட். மர்ச்சன்ட்க்கு வந்து சீரியஸ் ரொம்ப அடிபட்டு போயிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த லெசனில் பார்த்தது தான் இதை நம்ம எல்லாமே. இந்த மர்ச்சன்ட் வந்து ரொம்ப ரொம்ப அடிச்சிட்டதால என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஊண்டு அதிகமாக இருக்குது, காயங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. ஹீ லே ஆன் தி ரோட் இன் டெரிபிள் பெயின். அவர் ஹீ லே, இங்கே வந்து ஹீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேட்டிருக்காங்க. ஹீ யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த மர்ச்சன்ட் தான். அந்தால் தானே ரொம்ப பெயினில் வந்து படுத்துட்ருக்காரு. ஸோ மர்ச்சன்ட் வாஸ் சீரியஸ்லி ஊண்டட், ஹீ லே ஆன் த ரோட் இன் டெரிபிள் பெயின். இங்கே ஹீன்றது இந்த மர்ச்சன்ட்டை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, மர்ச்சன்ட் மறுபடியும் ஹீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மர்ச்சன்ட். ஓகேவாம்மா? தட்ஸ் ஆல். இங்கே பாருங்கள், ரீப்ளேஸ் த அண்டர்லைன்டு வேர்ட் வித் சூட்டபிள் ப்ரனவுன்ஸ். ப்ரனவுன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த சென்டென்ஸ்லாம் இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க அவங்களே, மதர் டுக் தி சில்ட்ரன் டு அன் ஐஸ்கிரீம் பார்லர். மதர் வந்து சில்ட்ரனை ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஷீ பாட் தெம் ஐஸ்கிரீம்ஸ். அவள் என்ன பண்ணுறாங்க, மதரை வந்து ஷீன் மென்ஷன் பண்ணுறாங்க. ஐஸ்கிரீமை வந்து, சாரி, சில்ட்ரனை வந்து தெம்னு மென்ஷன் பண்ணுறாங்க. மதர் டுக் த சில்ட்ரன், ஷீ பாட் தெம். அவங்க வந்து யாருக்கு வாங்கித்தாங்க, சில்ட்ரனுக்கு வாங்கித்தராங்க. ஸோ தெம். ஓகேங்களா? செகண்ட் பாருங்கள், ஜூலியா லைக்ஸ் ரோசஸ் டேஷ் க்ரோஸ் டேஷ் இன் ஹர் கார்டன். ஜூலியா, ஃபஸ்ட்டு வந்து ஜூலியா மென்ஷன் பண்ண போகிறாங்க. ஜூலியா யார்? கேர்ள். கேர்ள்னால் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஷீ. ஷீ க்ரோஸ் என்ன, அவள் க்ரோ பண்ண போகிறா அவளோட கார்டனில். அவளுக்கு ரோசஸ் ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து ரோசஸ் தானே அவளோட கார்டனில் வந்து க்ரோ பண்ண போகிற, வளர்க்க போகிறா. ஸோ இங்கே ரோசஸ்க்கான ப்ரனவுன், இங்கே ரோசஸ்னே நம்ம மென்ஷன் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நம்ம ப்ரனவுன் தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே ஜூலியா ரோசஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜூலியாவுக்கு ஷீன்ற ப்ரனவுனும் ரோசஸ்க்கு தெம்ன்ற ப்ரனவுனும் யூஸ் பண்ணுறோம். ஷீ க்ரோஸ் தெம் இன் ஹர் கார்டன். ஓகேங்களா? த ப்ரின்ஸிபல் டாக்டு டு த ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரின்ஸிபல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே பேசுகிறாரு. டேஷ் டோல்டு டேஷ் டு ஒர்க் ஹார்ட் ஃபார் த எக்ஸாம்ஸ். யார் யார்கிட்ட சொல்கிறாங்க? ப்ரின்ஸிபல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்ருக்காரு. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்ன பண்ணும், ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எக்ஸாம்ஸுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. யார் யார்கிட்ட சொல்கிறாங்க? ப்ரின்ஸிபல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே சொல்கிறாங்க. ஸோ ப்ரின்ஸிபல், ஹீ டோல்ட் டு தெம். ஓகேங்களா? ஹீ டோல்டு தெம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து இங்கே தெம்னு நம்ம ப்ரனவுன் வேர்ட் யூஸ் பண்ணுறோம். அருண் ஹேஸ் அ கம்ப்யூட்டர். அருண் கிட்ட வந்து கம்ப்யூட்டர் இருக்குது. டேஷ் யூசஸ் டேஷ் எவ்ரிடே. அப்போ அருண் கம்ப்யூட்டர், இந்த ரெண்டு வேர்டை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அருண் ஹேஸ் அ கம்ப்யூட்டர். அருண்றது ஹீ, பாயின்றதுனால ஹீ யூஸ் பண்ணுறோம். ஹீ யூசஸ் இட் எவ்ரிடே. இப்போ கம்ப்யூட்டர்ன்றது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்குது, அதனால் நம்ம இட் யூஸ் பண்ணுறோம். இங்கே ரோசஸ் பார்த்திங்கன்னா நிறைய ரோசஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ளூரலில் இருக்கிறதுனால தெம்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே சிங்குலர் அப்படின்றதுனால நம்ம கம்ப்யூட்டருக்கு இட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பீனா பாட் சம் கலர் பென்சில்ஸ். பீனா அப்படின்னா ஷீ, ஷீ புட் தெம் இன் ஹர் பென்சில் கேஸ். ஷீ பீனா பாட் சம் கலர் பென்சில்ஸ், ஷீ புட் தெம். இங்கே பென்சில்ஸ் வந்து ப்ளூரலில் இருக்கிறதுனால நான் தெம் யூஸ் பண்ணுறேன். கேர்ள், பீனான்றது கேர்ள்ன்றதுனால ஷீ யூஸ் பண்ணுறேன். ஷீ புட் தெம் இன்னர் பென்சில் கேஸ். ஷரண் அண்ட் கரண் ஹாவ் அ பெட் டாக். இங்கே வந்து டூ மெம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கம்மா. டூ ஆர் மோர் பீப்புள்ஸ்க்கு மேலே மென்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம தே யூஸ் பண்ணுவோம். இப்போ அருண்னா நம்ம ஹீ, பீனானா ஷீ யூஸ் பண்ணுவோம். ஷரண் அண்ட் கரண் ரெண்டு பாய்ஸ் இருக்காங்க, இல்லை ரெண்டு கேர்ள் நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா தே யூஸ் பண்ணுவோம். ஓகே, தே ஷரண் அண்ட் கரண் ஹாவ் அ பெட் டாக் டேஷ் ப்ளே வித் டேஷ். தே ப்ளே வித் அந்த பெட் டாக் கிட்ட தான் அவங்க விளையாடுறாங்க. ஸோ தே ப்ளே வித் இட். ஓகே, சிங்குலர்ன்றதுனால இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்றது பாருங்கள், ஷோ தி குவான்டிட்டி ஆஃப் சம்திங். ஏதோ ஒன்றுத்தினோட குவான்டிட்டியை பற்றி நமக்கு காமிக்க போகிறது, சொல்ல போகிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியாதது அப்படின்ற மாதிரி ரெண்டுத்துக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வி கேன் கவுண்ட், கவுண்ட் பண்ண முடியறதுக்கெலாம் நம்ம சம், எஃப் யூ, மெனி அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். வி யூஸ் சம், எஃப் யூ, மெனி ஃபார் திங்ஸ் வி கேன் கவுண்ட். நம்மளால் கவுண்ட் பண்ண முடியறதுக்கு சம், ஃபியூ, மெனின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம்.
கவுண்ட் பண்ண முடியாததுக்கு பாருங்கள் சம் லிட்டில் எ லிட்டில் எ லாட் ஆஃப் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணும். இப்போ நம்ம பார்க்கலாம், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், வேர்டிங்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், தேர் ஆர் டேஷ் புக்ஸ் இன் த லைப்ரரி. இப்போ லைப்ரரியில் புக்ஸை நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியும். ஸோ தேர் ஆர் மெனி புக்ஸ் இன் த லைப்ரரி. ஓகேங்களா? Could you please wait for a few minutes? நம்ம வந்து மினிட்ஸுன்றதுனால நம்ம ஃபியூ மினிட்ஸ், ஓகே, ஸோ ஃபியூன்றதை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியறது தான். Could you please wait for a few minutes? உங்களால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடியுமா, ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியுமா? ஓகேங்களா? ஸோ இங்கே கவுண்டபிள் மினிட்ஸ் வந்து நம்ம 2 minutes, 3 minutes நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுன்றதுனால ஃபியூ. த மர்ச்சன்ட் ஹேட் டேஷ் மணி வித் ஹிம். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணி தான் இருக்குது. ஓகே, ஸோ சம் த மர்ச்சன்ட் ஹேட் சம் மணி வித் ஹிம். மர்ச்சன்ட் கிட்ட கொஞ்சம் மணி இருக்குது. ஓகே, இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா சம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கவுண்ட் கேனாட் கவுண்ட் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாட்டர் சம் வாட்டர் கேட்போம். நம்ம நீங்கள் கூட பெர்மிஷன் கேட்கும்போது கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர் அப்படின் தான் கேட்பீங்க, கரெக்டாக? ஸோ கவுண்ட் பண்ண முடிஞ்சாலும் கவுண்ட் பண்ண முடியலனாலுமே ஒரு சில வேர்ட் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. சம் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். த மர்ச்சன்ட் ஹேவ் சம் மணி வித் ஹிம், அவங்ககிட்ட கொஞ்சம் மணி இருக்குது. தர் இஸ் டேஷ் மில்க் இன் த ஜக், தர் இஸ் எ லிட்டில் மில்க். ஓகே, இப்போ மில்க்லாம் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ தர் இஸ் எ லிட்டில் மில்க் இன் த ஜக். ஐ ஹாவ் டேஷ் ஒர்க் டு டூ, ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க், எங்கிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னும் போது ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் ஒர்க். கேன் ஐ ஹாவ் சம் சுகர், இங்கேயும் சம் தான் வரும். ஓகே, மேக்ஸிமம் ஹாவ் யூஸ் பண்ணும்போதுலாம் நமக்கு சம் வரும். ஓகேங்களா? த மர்ச்சன்ட் ரெக்கவர்ட் ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ், த மர்ச்சன்ட் வந்து கொஞ்சம் நாளில் என்ன ஆகிடுறான், ரெக்கவர் ஆகிடுறான். ஸோ ஃபியூ டேஸ், கொஞ்சம் நாட்களில். இங்கே என்ன டேஸை கவுண்ட் பண்ண முடியுன்றதுனால நம்ம ஃபியூ யூஸ் பண்ணிக்கிறோம். லிட்டில் வந்து இங்கே யூஸ் பண்ண தேவையில்லை. ஐ வாண்ட் டு பை டேஷ் திங்ஸ் இன் த மார்க்கெட், எ ஃபியூ திங்ஸ். ஓகே, தர் இஸ் எ லாட் ஆஃப் நாய்ஸ் ஹியர், இங்கே வந்து நாய்ஸை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. நாய்ஸுன்றது ஒரு மாதிரி அதிகப்படியான ஒரு சத்தம். ஸோ ரொம்ப அதிகப்படியான ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லாட் ஆஃப் த சாம்ரிட்டன் கேவ் த மர்ச்சன்ட் சம் வாட்டர், த சாம்ரிட்டன் வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து யாருக்கு தரான், அவன் மர்ச்சன்ட்டுக்கு தரான். ஸோ சம் சின்ன ப்ரொனன்சியேஷனில் பாருங்கள், ரீட் திஸ் வேர்ட் அலவுட், இந்த வேர்ட்ஸ்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து ஓயூ அப்படின்றத வேர்டை மென்ஷன் பண்ண பேஸ் பண்ணி நமக்கு நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேர்ட் அரவுண்ட், செகண்ட் வேர்ட் கிரவுண்ட், குரூப், எல்லாமே ஓயூ சவுண்ட் வச்சு தான் வருது. இருந்தாலுமே ஒரு சில வேர்ட் வந்து இப்போ அரவுண்ட் கிரவுண்ட் அப்படின்னும் போது அவு அப்படின்ற சவுண்ட் வருது. இப்போ குரூப் அப்படின்னும் போது ஊன்ற சவுண்ட் வருது நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ அரவுண்ட், அவுண்ட், அவுண்ட் அப்படின்னு வர்றதெல்லாம் ஒரு சைடும், இப்போ ஊன்ஸ், ரூட், சூப் இதெல்லாம் வந்து இன்னொரு சைடும் நம்ம மென்ஷன் பண்ண எழுத போகிறோம். ஓகே, இங்கே எழுதிருக்க பாருங்கள், அரவுண்ட், கிரவுண்ட், ஃபவுண்ட், ப்ரவுட், சவுண்ட், கவுண்ட், ஊன்ஸ், குரூப், ரூட், ட்ரூப், த்ரூ. ஓகே, தட்ஸ் ஆல் சில்ட்ரன்.